ஹாய் கைஸ், ஸோ வந்து நம்ம போன வீடியோவில் ஃபஸ்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் செகண்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லேயர் சால்வ் பண்ண தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ இப்போ வந்து செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி, ஏன்னா மொத்தமே நாலு பீஸ் தான் சால்வ் பண்ணும். நாலு எட்ஜ், ஸோ இங்கே ஒரு எட்ஜ், இங்கே ஒரு எட்ஜ், இங்கே ஒரு எட்ஜ் அண்ட் இங்கே ஒரு எட்ஜ், இந்த நாலு எட்ஜும் எட்ஜும் சேர்க்கணும். ஸோ இப்போ நம்ம எப்படி சேர்க்க சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் லேயர் சால்வ் பண்ண போது நம்ம என்ன பண்ணணும்னா டாப் லேயர் எடுத்துக்கணும், அதாவது யூ லேயர். ஸோ இந்த லேயரில் வந்து நான் எல்லா பீஸையும் பார்க்கணும் கேர்ஃபுல்லாக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீஸ் நாலு எட்ஜும் பார்க்கணும், எல்லா பீஸும் இல்லை, நாலு எட்ஜை மட்டும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எட்ஜ் எடுத்துப்போம். ஸோ இந்த எட்ஜில் வந்து பார்க்கணும், நம்ம என்ன பார்க்கணும்னா எந்த எட்ஜில் வந்து எல்லோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எட்ஜை பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலர் இருக்குது, ஆனால் மேலே வந்து எல்லோ இருக்குது. ஸோ இந்த எட்ஜ், இந்த எட்ஜை வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும். அது இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆரஞ்சு இருக்குது, மேலே வந்து க்ரீன் இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லோ இல்லை. ஸோ இந்த எட்ஜ் ஓகே. ஸோ இந்த எட்ஜை பார்த்தீங்கன்னா கீழே எல்லோ இருக்குது, மேலே ஆரஞ்சு இருக்குது. ஸோ கீழே எல்லோ இருக்கிறதுனால இதையும் ரிஜெக்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெட் இருக்குது, மேலே ப்ளூ இருக்குது. ஸோ எல்லோ இதில் இல்லை, ஸோ இதுவும் ஓகே. ஸோ வந்து இந்த ஒரு எட்ஜ் ஓகே, இந்த ஒரு எட்ஜ் ஓகே. நம்ம இந்த ரெண்டு எட்ஜில் எது வேணால் எடுத்துக்கலாம், எல்லோ இல்லாத எட்ஜ். ஸோ நம்ம ஃபஸ்ட் இந்த எட்ஜே எடுத்துப்போம். ஓகே, ஸோ இந்த எட்ஜில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். மேலே வந்து ப்ளூ இருக்குது, கீழே வந்து ரெட் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா கீழே என்ன கலர் இருக்கோ அந்த கலர் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டு. ஓகே, ஸோ ரெட்டு சென்டர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ரெட்டு சென்டர் வந்து இங்கே இருக்குது, க்ரீன் சென்டர் இது, ப்ளூ சென்டர் இது, அண்ட் ஆரஞ்ச் சென்டர் இது. ஸோ இப்போ ரெட் வந்து ரெட் சென்டர் கூட ஜாயின் ஆகணும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகியே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த இடத்துல இந்த பீஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரெட் சென்டர் இருக்குது, ஸோ ரெட்டு ரெட் அண்ட் ப்ளூ இருக்குது. ஸோ நம்ம கீழே கலர் தான் இருக்குது, கீழே வந்து ரெட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணும், இந்த ரெட் எட்ஜை வந்து ரெட் கூட போய் சேர்க்கணும். ஓகே, ஸோ இதுமாரி சேர்த்தா அந்த ரெட் எட்ஜ் வந்து ரெட் சென்டர் கூட சேர்ந்துடும். ஸோ சேர்ந்துட்டு என்ன பண்ணணும்னா இப்போ இந்த பீஸ் ஆக்சுவலாக எங்கே போகணுன்னு பார்க்கணும், ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ இங்கேருந்து ரெட் இங்கே இருக்குது, ப்ளூ எங்கே இருக்குது, ப்ளூ வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த பீஸ் வந்து இந்த இடத்துக்கு ஆக்சுவலாக போகணும், இந்த எட்ஜி இருக்கிறதுக்கு இந்த பீஸ் போகணும். ஸோ அது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இது வந்து லெஃப்டில் இருக்க எட்ஜிக்கு போகணும், இங்கே சில கண்டிஷனில் வந்து ரைட்டில் போகிற மாதிரியும் வரும், பட் இந்த இடத்துல வந்து இது லெஃப்ட்டுக்கு போகணும். ஐ மீன் இந்த எட்ஜி வந்து இந்த இடத்துக்கு போகணும். அது எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இது லெஃப்ட்டுக்கு போகணுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இது ரைட் யூ டேஷ் ஒன் பண்ணுறோம். யூ டேஷ்னா இது ரைட்டுக்கு கொண்டு போயிடும், இந்த இடத்துக்கு கொண்டு போய் அடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே இருக்க கார்னர் பீஸை வந்து வெளில கொண்டு வரும். ஏன்னா இது ரெண்டு பீஸ் சேர்க்கணும் நம்ம, இப்போ அதுக்காக தான் இந்த கார்னர் பீஸை வெளில கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு இந்த கார்னர் பீஸ் வந்து இது பேக்கை கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ மறுபடியும் இது வெளில வந்து இருக்கிறதுனால இந்த மறுபடியும் கீழே இறக்கிடணும். ஸோ இறக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த ரெண்டு பீஸும் சேர்ந்துருக்கு, ரெட் ரெட் சேர்ந்துருக்கு அண்ட் ப்ளூ ப்ளூ சேர்ந்துருக்கு. ஸோ இன்னும் டைம் சொல்கிறேன், இப்போ வந்து ரெட்டும் ரெட்டும் சேர்த்துறீங்க. சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணும், இந்த ரெட்டு ப்ளூ வந்து இந்த இடத்துக்கு போகணும். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துக்கு போகணும், லெஃப்டில் போகணுன்றதுனால நம்ம ரைட்டில் இந்த பீஸ் திருப்பிக்கணும் ஒரு மூ. ஓகே, ஸோ அடுத்து இந்த கார்னர் வந்து வெளில கொண்டு வரும் இப்போ எல் டேஷ் பண்ணி. ஸோ இந்த கார்னர் வெளில வந்துருச்சு, இப்போ இந்த கார்னர் வந்து பேக்கை கொண்டு போகணும். ஓகே, பேக் கொண்டு போயாச்சு, அந்த மாதிரி அந்த கார்னர் வந்து கீழே கொண்டு வந்துடணும். அதுமாரி இந்த இதை வந்து கீழே கொண்டு போயிடணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பீஸ் சேர்ந்துருச்சு, தெரியுதா? ஸோ ரெட் ரெட் ப்ளூ ப்ளூ சேர்ந்துருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க, இந்த ஒயிட்டை சேர்ந்த பிறகு ஒயிட்டை பா நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த ஒயிட் வந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு போகணும். அது எப்படி கொண்டு போகுதுன்னா நம்மளை பார்த்த மாதிரி வச்சுருக்கு, நம்ம இப்படி ஒரு மூவ் பண்ணுங்கள். ஸோ இங்கே இப்போ நம்மளை பார்த்த மாதிரி இந்த வந்து இந்த சைட் போயிடும். ஓகே, அடுத்து வந்து அது வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுனா ஃபஸ்ட்டு ஆர் ஆர் பண்ணால் இந்த இது வந்து மேலே வரும், அதுக்குள்ள வந்து இதை கனெக்ட் பண்ணுறங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து கனெக்ட் ஆகிருக்கும், அண்ட் கீழே இருக்கணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எட்ஜ் வந்து நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு, சரிதா? ஸோ இங்கேருந்து இந்த ப்ளூ ரெட்டு, இப்போ வந்து இந்த ப்ளூ ரெட்டு இங்கே வந்துருச்சு. ஸோ மறுபடியும் அதே மாதிரி தான் டாப் லேயரில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ மேலே இருக்குது, ஸோ அதை இது கேன்சல் பண்ணிடலாம். இதுலேயும் வந்து எல்லோ மேலே இருக்குது, ஆரஞ்சு எல்லோ, இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ப்ளூ, ஸோ ஆரஞ்சு ப்ளூ இருக்குது, அண்ட் இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு க்ரீன் இருக்குது. ஸோ இதில் ரெண்டு எட்ஜில் நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த எட்ஜே எடுத்துப்போம், ஆரஞ்சு ப்ளூ. ஸோ வந்து இப்போ வந்து ஆரஞ்சு இங்கே கீழே இருக்கிறதுனால ஆரஞ்சு சென்டர் கூட கனெக்ட் பண்ணணும். இது ஏற்கனவே ஆரஞ்சு சென்டர் கூட தான் கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஆரஞ்சு ப்ளூ, ஸோ ஆரஞ்சு ப்ளூ எங்கே போகணும், ஆக்சுவலாக இங்கே போகணும். ஆரஞ்சு இருக்குது, ப்ளூ இங்கே இருக்குது. போன கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து இந்த இடத்துக்கு போக வேண்டியது இருந்தது, பட் இந்த கேஸில் இந்த பீஸ் வந்து இங்கே போகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கே போகணும்னா இந்த சைடு திருப்பணும். ஸோ அதே ரைட் சைட் போகணும்னா லெஃப்டில் திருப்பணும். ஓகே, லெஃப்டில் திருப்பிட்டு அது என்ன பண்ணுமோ அதே இந்த சைடு ஆப்போசிட்டாக பண்ணணும். ஸோ இந்த பீஸ் இங்கே தள்ளிட்டு இந்த கார்னர் வெளில கொண்டு வரணும், வெளில கொண்டு வந்துட்டோம். இந்த கார்னர் பேக்குக்கு போகணும், பேக்குக்கு போயிடுச்சு, அண்ட் மறுபடியும் இந்த இது வந்து கீழே இறக்கணும். ஸோ இறக்கிச்சுன்னா இது மாதிரி வரும், ஆரஞ்சு அங்கே சேர்ந்துருச்சு, ப்ளூ ப்ளூ சேர்ந்துருச்சு. இப்போ இந்த ஒயிட் வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒயிட் பார்த்த மாதிரி வச்சுட்டு இப்போ இது வந்து இந்த சைடு கொண்டு வரணும். ஓகே, இந்த எட்ஜை கொண்டு வந்துட்டு இப்போ இதை வந்து மேலே தூக்குவோம், தூக்கிட்டு ஸோ இந்த ஒயிட் மேலே வந்துருக்கு. ஸோ இந்த எட்ஜ் இந்த பேரை வந்து இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணிட்டோம், இந்த எட்ஜு கூட. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு கீழே இறக்க வேண்டியது தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து ப்ளூ ஆரஞ்சு,
இந்த இடத்துக்கு வந்துருச்சு ப்ளூவாக இருக்கு. ஓகே ஸோ மறுபடியும் அகைன் மேலே பார்க்கணும், எந்த எட்ஜ் வந்து இது கரெக்டாக இருக்குது, அது எல்லோ இல்லாமல் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எல்லோ இருக்குது அண்ட் இதுலேயும் எல்லோ இருக்குது. ஓகே ஸோ ஆனால் இந்த ரெட் எட்ஜ்லேயும் எல்லோ இல்லை, இங்கே வந்து ரெட் அண்ட் க்ரீன், இங்கே வந்து க்ரீன் அண்ட் ஆரஞ்ச். ஸோ இதில் இந்த எட்ஜில் வந்து நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த கேஸில் வந்து இது எடுத்துப்போம்னு வச்சுப்போம். இங்கே வந்து ரெட் இருக்குது கீழே, ஸோ ரெட்டு சென்டர் நேராக வச்சுட்டோம். ஸோ ரெட் சென்டர் நேராக வச்சுட்டு இப்போ ரெட்டு க்ரீன், ரெட் க்ரீன் எங்கே போகணும் ஆக்சுவலாக, ரெட் இங்கே இருக்குது க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ இந்த எட்ஜ் வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வரணும். ஓகே ஸோ ரைட்டுக்கு போகணுன்றதுனால நம்ம என்ன பண்ணணும், அது லெஃப்ட்டில் திருப்பணும். ஓகே ஒரு மூ, ஸோ இங்கே போய்ட்டு அந்த பீஸ் அடுத்து இந்த கார்னர் மேலே கொண்டு வரணும் அண்ட் இந்த கார்னர் பேக் கொண்டு போகணும். ஓகே இப்போ இது இது ஒன்றா சேர்க்கணும், அது எப்படி பண்ணால் இது மாதிரி கீழே இருக்கணும். ஸோ இறக்கிட்டால் இப்போ இந்த பாருங்க ரெட்டு ரெட் சேர்ந்துச்சு, க்ரீனும் க்ரீனும் சேர்ந்துச்சு. ஸோ அடுத்து இந்த ஒயிட் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு இது ஒரு மூவ் தள்ளணும். ஓகே யூ டேஷ் தள்ளினா இந்த பேர் வந்து இங்கே போய்டும். அடுத்து என்ன பண்ணும், இந்த பேர் வந்து இப்போ இங்கே வரணும். ஓகே ஸோ அதுக்கு வந்து இதை மேலே தூக்குறோம் எல் டேஷ் அண்ட் இந்த எட்ஜு கூட இந்த கார்னர் கனெக்ட் பண்ணுறோம் அண்ட் மறுபடியும் இறக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ரெட்டு க்ரீன் சேர்ந்துருச்சு. இதை நீங்கள் நான் சொல்கிறது அப்படியே புரிஞ்சிங்கன்னா, ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணு புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மக்கப் பண்ணுறதை விட. நான் அதனால தான் உங்களுக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்கிறேன். இல்லாட்டி அல்காரிதம் இருக்குது, அதை பாட்டு அப்போ மக்கப் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஏன் பண்ணுறோம்னு தெரியாமலே நான் பண்ணுவோம், அதை சேர்ந்துருவோம் நான். அதாவது நீங்கள் புரிஞ்சுங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஸோ அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற பார்த்தீங்கன்னா மீதி எல்லா பிஸ்லேயும் பாருங்கள், இங்கே எல்லோ இருக்குது ஸோ இதை கேன்சல் பண்ணிடணும். இங்கே எல்லோ இருக்குது, எல்லோ ஆரஞ்ச் ஸோ எல்லோ இருக்குது அதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது எல்லோ ப்ளூ ஸோ இந்த எல்லோவும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குது. ஓகே ஆரஞ்ச் அண்டு என்னது இது ஆரஞ்ச் அண்ட் க்ரீன். ஸோ இதை எப்படி சேர்க்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் என்ன பண்ணணும், ஆரஞ்ச் நல்லா வச்சுட்டோம், ஆரஞ்ச் ஆரஞ்சு நல்லா வச்சுட்டோம். ஆரஞ்ச் க்ரீன் எங்கே போகணும்னா ஆரஞ்சு இங்கே இருக்குது, க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு பீஸ் வந்து இந்த இடத்துக்கு போகணும். என்ன பண்ணுறோம், ஆரஞ்சை வந்து முதல்ல இது லெஃப்ட்டுக்கு போகணும். ஸோ வந்து ஆரஞ்சு வந்து ரைட்டில் தரிப்போம். ஸோ இங்கே போய்டும். இப்போ இந்த கார்னர் வெளில கொண்டு வருவோம் அண்ட் இந்த கார்னர் இப்போ பேக்கு கொண்டு போகணும் அண்ட் இந்த இது வெளில வந்துருக்கிறதுனால அது மாதிரி கீழே இறக்கிடணும். என்ன பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு சேர்ந்துருச்சு, க்ரீன் க்ரீன் சேர்ந்துருச்சு. இப்போ இந்த ஒயிட் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கணும். ஓகே வச்சுட்டு இப்போ இந்த பேர் வந்து இங்கே போகணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடு தள்ளிடணும். ஓகே தள்ளிட்டு இப்போ இந்த இடத்துக்கு போகணும். ஸோ அதை தூக்குறோம், இந்த எட்ஜ் மேலே வரும். ஸோ இந்த கார்னர் இந்த எட்ஜும் ஒன்றா சேர்த்துருங்க, இந்த இறக்கிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் சேர்ந்துருச்சு. ஓகே இன்னும் ஒரு டாப் லேயர் மட்டும் தான் இருக்குது. ஓகே ஸோ இதுதான் இப்படி தான் செகண்ட் லேயர் சேர்க்கணும் கைஸ். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் செகண்ட் லேயர் எப்படி சேர்க்கறதுன்னு. பட் ஒரு சில கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில ப்ராப்ளம் இருக்கும். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எட்ஜ் எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல வந்து மேலே எங்கேயுமே எல்லா பீஸும் இதாகிடுச்சு, எல்லா இடத்துலையும் எல்லோ இருக்குது, இதுலேயும் எல்லோ இருக்குது, இதுலேயும் எல்லோ இருக்குது, இதுலேயும் எல்லோ இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை, ஏன் அப்படி எல்லோ எல்லாத்துலையும் எல்லோ இருக்குன்னா, ஆனால் எந்த இதுவும் சால்வ் இந்த செகண்ட் லேயர் வந்து சால்வ் ஆகலை ஃபுல்லாக. அது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த பீஸ் வந்து கரெக்டான இடத்துல தான் இருக்குது. ஸோ ஆனால் என்னென்னா திரும்பி இருக்குது, ஆரஞ்ச் இங்கே வரணும், ப்ளூ இங்கே வரணும். ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறது, ஆக்சுவலாக மேக்ஸிமம் ரொம்ப நாள் ரொம்ப டைம் வராது, எப்போயாவது ரேராக வரும், பட் எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பீஸ் வந்து வெளில கொண்டு போகணும். ஓகே அந்த பீஸ் எட்ஜோடு சேர்த்து ஆர், ஓகே ஆர் பண்ணுறோம். ஆர் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், யூ டேஷ் இதை வந்து பின்னாடி கொண்டு போகிறோம். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கணும் நம்ம, இந்த எட்ஜும் இதுக்கு. அதுக்காக என்ன பண்ணுறோம், மறுபடியும் வந்து பழையபடி கொண்டு போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு ஆர் யூ டேஷ் அண்ட் ஆர் டேஷ். ஓகே ஸோ ஆர் யூ டேஷ் பண்ணிட்டோம், மறுபடியும் இந்த கீழே இதை வந்து கீழே இறக்கிறோம். ஸோ ஆர் டேஷ். ஸோ இப்போ இந்த எட்ஜ் இங்கே இருக்குது, இந்த சாரி கார்னர் இங்கே இருக்குது, எட்ஜ் இங்கே இருக்குது. ஓகே ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா, இது மாதிரி இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னா, மறுபடியும் ஒரு யூ டேஷ் பண்ணுங்கள், இந்த கார்னர் இங்கே பின்னாடி கொண்டு போகணும், கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஆர். ஓகே ஸோ ஆர் பண்ணிங்கன்னா மறுபடியும் இது மேலே வரும் அண்ட் இந்த பீஸை வந்து இப்போ ஒரு மூணு ஊற்றணும். ஓகே ஸோ நம்ம இங்கே ஊற்றிடுவோம், வந்து யூ டேஷ் ஊற்றிட்டு மறுபடியும் அந்த கார்னர் வந்து மேலே கொண்டு வந்துடும் ஆர் டேஷ் பண்ணி. ஓகே ஸோ மறுபடியும் இந்த கார்னர் வந்து பழைய மாதிரி இங்கே கொண்டு வந்துட்டோம், கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம இந்த இது வந்து ஃபஸ்ட் இயர் சால்வ் பண்ணும்போது பார்த்துருப்போம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட் இந்த இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணணும், இந்த சைடு இருந்ததுன்னா ரைட்டில் திருப்பணும், ரைட் திருப்பி இந்த கார்னரையும் எட்ஜையும் ஒன்றாக்கு சேர்க்கணும். ஓகே அண்ட் அதை இறக்கிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்னர் மட்டும் தனியாக வந்துடும், அந்த எட்ஜ் இது எட்ஜ் வந்து மேலே தனியாக இருக்கும். ஓகே ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே இந்த கலர் வந்துச்சு. ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி ப்ளூ ஆரஞ்சும் ஆரஞ்சும் ஒன்றா சேர்த்துருங்க, சேர்த்துட்டு ஸோ இப்போ வந்து இந்த இடத்துக்கு போகணும். ஓகே ரைட்டில் போகணும். ஸோ நம்ம லெஃப்ட்டில் திருப்புறோம், அடுத்து இந்த கார்னர் வெளில எடுக்கிறோம், இந்த கார்னர் பின்னாடி போவோம், அடுத்து மறுபடியும் ஆர் டேஷ். ஓகே ஆர் டேஷ் பண்ணி கீழே போயிடும். இப்போ இது ரெண்டு ஒன்றா சேர்ந்துடும், சேர்ந்த பிறகு இந்த ப்ளூ வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு இப்படி ஒரு தள்ளு தள்ளுருங்க. ஸோ யூ டேஷ் அண்ட் இப்போ வந்து எல் டேஷ் பண்ணுங்கள். ஸோ இது மேலே வரும் அண்ட் இந்த கார்னரையும் எட்ஜி ஒன்றா சேர்த்துருங்க, இறக்கிடுங்க. ஸோ அப்படி சேர்த்துட்டு இறக்குன்னா இந்த எட்ஜ் வந்து சால்வ் ஆகிடும். ஓகே ஸோ கைஸ் அடுத்த கேஸ் பார்ப்போம். இது வந்து இதுவும் ரொம்ப ரேர் தான், இதுவும் மேக்ஸிமம் வராது. ஸோ ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது கீழே எதுவுமே சால்வ் ஆகலை. ஓகே ஸோ கீழே எந்த எட்ஜுமே சால்வ் ஆகலை, பட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எல்லோ இருக்குது. ஸோ இதுலேயும் எல்லோ இருக்குது,
இதுலயும் எல்லோ இருக்கு, இந்த எட்ஜும் எல்லோ இருக்கு, இந்த எட்ஜும் எல்லோ இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சால்வ் பண்ண வேண்டிய எல்லா எட்ஜுமே கீழே இருக்கு. ஸோ ஆனால் மாறி மாறி இடத்துல இருக்கு. ஸோ ரெட்டு க்ரீன் ஆக்சுவலாக இங்கே வரணும், இந்த ரெட் ப்ளூ ஆக்சுவலாக இங்கே வரணும், அண்டு ஆரஞ்சு க்ரீன் வந்து இங்கே வரணும், ஆரஞ்சு ப்ளூ இங்கே வரணும். ஸோ அதே மாறி மாறி இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுனா, முன்னாடி பண்ண அதே தான் அந்த கேஸில் காமிச்சது தான். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு எட்ஜ் எடுத்துக்கலாம், எது எட்ஜ் வேணா எடுத்துக்கலாம். அந்த எட்ஜ் மாதிரி நம்ம வெளில கொண்டு வாங்க, அண்ட் அதை பேக்கு கொண்டு போங்க, அந்த மாதிரி பழைய மாதிரி கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் இங்கே இருக்கு. அடுத்து என்ன பண்ணுன்னா, இந்த எட்ஜ் இந்த கார்னர் வந்து இங்கே எடுத்துக்கு போகணும். ஓகே, யூ டேஷ். ஸோ இது வந்து மறுபடியும் கீழே கொண்டு போகணும். ஓகே, கீழே போயிடுச்சு, இது மேலே வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஒரு மூணு நவுத்திடுவோம், நவுத்திட்டோம். மறுபடியும் இதை பழைய மாதிரி கொண்டு வந்துட்டு, அண்ட் மறுபடியும் இதை பழைய மாதிரி கொண்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேயர் சேர்க்கும் போது வர இது வந்துடுச்சு. ஸோ ஆரஞ்சு க்ரீன், ஆரஞ்சு எல்லோ, ஆரஞ்சு ப்ளூ இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லேயர் சேர்க்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ லெஃப்ட்டில் இருக்கிறனால இப்போ ரைட்டில் திருப்போம், இந்த எட்ஜும் கார்னரையும் ஒன்றா சேர்த்துடும், அண்ட் அது கீழே இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எட்ஜு கார்னர் மட்டும்தான் இருக்குது, இங்கே இருந்து பீஸ் வந்து காணும். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இங்கே மேலே வந்துருச்சு, டாப் லேயர் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம டாப் லேயர் வந்தோடனே நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ணுறது, க்ரீன் க்ரீன் வந்து எங்கே. ஸோ அந்த க்ரீன் ஆரஞ்சு இருக்கிறனால இங்கே வரணும். ஸோ நம்ம இப்படி திருப்போம், இது வந்து இதை கார்னர் வெளில கொண்டு வரணும், அது பின்னாடி கொண்டு போகணும், இது ஒன்றா சேர்க்கணும், அண்ட் அது வந்து இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணணும். ஸோ அது பண்ணிங்கன்னா போதும், மற்ற எட்ஜெலாம் தானாகவே மேலே வந்துடும். ஸோ எல்லா எட்ஜும் நீங்கள் சாதாரணமாக சேர்த்துடலாம். ஓகே, ஸோ அது மாதிரி தாங்க சேர்க்கணும். ஸோ பண்ணிங்கன்னா போதும், எல்லா எட்ஜும் சேர்ந்துடும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க செகண்ட் லேயர். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் எப்படி சொல்லித்தரேன் எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக சொல்லித்தரலன்னு நினைக்கிறேன். பட் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லாம் போய் பாருங்கள், இந்தியன் ஸ்ட்ரீட் மியூசிஷியன்ஸ் போய் பாருங்கள், அவங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இதை வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்கள. ஃபிப்ரவரிலேருந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்னு ஃபீல் பண்ணவங்களாம் கேஷ் ஆன் டெலிவரி வந்துருச்சு, அண்ட் ரொம்ப சீப் அண்ட் குவாலிட்டியான கிடைக்கும். ஸோ மறக்காமல் அங்கே வாங்கிக்கோங்க. ஸோ அதை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ உங்களை தேர்ட் லேயரில் பார்க்குறேன்.